بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹிஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 53 ஹதீஸ்களை முழுமையாக பார்த்துவிட்டு இன்றைக்கு 54வது ஹதீஸை பார்க்கிறோம். 54வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஹத்ததனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், அஹ்பரனா மாலிக்குன், எங்களுக்கு மாலிக் அறிவித்தார். அவர் வந்து அன் யஹ்யா ரவான்னு வச்சுக்கணும், ரவா அன் யஹ்யபுனு சயிதின், இந்த மாலிக் என்பவர் யஹ்யபுனு சயித் வழியாக அறிவித்தார். மறுபடியும் ஒரு ரவான்னு வச்சுக்கணும், ரவா அவர் அறிவித்தார், யார், யஹ்யா அறிவித்தார். அன் முஹம்மது இப்னு இப்ராஹிம், முகமது இப்னு இப்ராஹிம் வழியாக யஹ்யா அறிவித்தார். அந்த முகமது வழியாக சொல்கிறாரு ரவா, அவர் அறிவிக்கிறாரு. அன் அல்கமத் இப்னு வக்காஸ், அல்கமா பின் வக்காஸ் வழியாக முகமது இப்னு இப்ராஹிம் என்பவர் அறிவிக்கிறார். அல்கமா யார் வழியாக அறிவிக்கிறார்னா ரவா, அவர் அறிவிக்கிறாரு. அன் உமர, உமர் அலில்லாஹன் வழியாக அறிவிக்கிறார். என்னென்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது உமருடைய கூற்று, அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல்லா சொன்னார்கள். ரசூல்லா சொன்னார்கள்னு வந்ததுனால அடுத்து வரக்கூடிய ரசூல்லாவுடைய கூற்று. ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அல்லாமாலு பின்னியத்தி, அல்லாமாலு பின்னியத்தி, அமல் என்றால் அமல் என்பதனுடைய ஜம்மு வந்து அமல், அமல் என்றால் வணக்கங்கள் செயல்கள் செயல்னு அர்த்தம், அமல் என்றால் செயல்கள் வணக்கங்கள் என்று அர்த்தம். அப்போ அல் அமாலு வணக்கங்கள், பின்னியத்தி எண்ணத்தை கொண்டு தான், எண்ணத்தை கொண்டு தான் அமையும்னு வச்சுக்கணும். அந்த இதை சொல்ல மாட்டாங்க, அல் அமாலு பின்னியா. ஆனால் முதல்ல 1வது ஹதீஸாக நம்ம பார்க்கும்போது இதில் இன்னமான்னு ஒன்று சேர்ந்து வந்துச்சு, இன்னமல் ஆமாலுன்னு வரும். இந்த அறிவிப்பில் இன்னமா இல்லாமல் வந்திருக்கு, இன்னமா வந்தால் நியத்தை கொண்டு தான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அது மாதிரி 1வது ஹதீஸில் வந்து பின்னியாத் என்று பன்மையாக வந்துச்சு, இன்னமல் ஆமாலும் பின்னியாத். முதல் ஹதீஸாக பார்த்தோம்ல புகாரியில், அதில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், இன்னமல் ஆமாலும் பின்னியாத் என்று வந்துச்சு. இங்கே என்ன வருதுன்னா, நீயத்துன்னு ஒருமையாக வந்திருக்கு, அதில் இன்னமாக சேர்ந்து வந்துச்சு, இதில் இன்னமாக சேராமல் வந்திருக்கு. கருத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் வராது. அல்லாமாலு செயல்கள், விண்ணியத்தி எண்ணங்களை கொண்டு தான், எண்ணங்களை கொண்டு தான்னா நம்மளாக முடிச்சுக்கிற வேண்டி தான், எண்ணங்களை கொண்டு தான் அமையும் அல்லது மதிப்பிடப்படும் அல்லது கூலி வழங்கப்படும் அப்படின்னு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒளி குள்ளி இம்ரியின், ஒளி குள்ளிம்ரியின் சேர்த்து படித்தா ஒளி குள்ளிம்ரியின், இம்ரம் உண்டா மனிதன், ஒளி குள்ளிம்ரியின், ஒவ்வொரு மனிதனுக்கும் மாணவா, மானா அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி நவா, அவன் எதை நினைத்தானோ அதுதான். ஒளி குள்ளி இம்ரியின், ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது, அந்த உள்ளதுங்கிறலாம் விட்டுருவாங்க எப்போவுமே, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இங்கிறோம்ல, எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு அவ்வளோதான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு உரியதுங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்மளாக விளங்கிக்கிறணும். அப்படி தான் அரபு மொழியில் பெரும்பாலும் அந்த ஜருடைய எழுத்துக்களை கொண்டு வரும் பொழுது அதனுடைய அந்த முடிக்கிற இடம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும், உண்டு உள்ளது இருக்கிறது இந்த மாதிரியான கருத்து அங்கே வச்சுக்கிறணும். ஒளி குள்ளி இம்ரியின், ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது, ஒளி குள்ளி இம்ரியின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவ்வளோதான் அங்கே இருக்குது, உள்ளதுங்கிறத நம்ம வச்சுக்கிறணும். ஒளி குள்ளி இம்ரியின், ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது, மா நவா, அவன் எதை நினைத்தானோ, அல்லது நவாங்கிறது நவய, நவையன்னா மனசில் நினைத்தல், நவா என்பதனுடைய மஸ்தர் தான் நீயத்து, நவா என்பி நீயத்துன்பாங்கள்ல,
அப்போ மாணவா அல்லது நவா எதை நினைக்கிறானோ அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து என்பதில் இது அடங்கிருச்சு. அடங்கினது ரசூல் சொல்லாலே சொன்னாங்க, கொஞ்சம் விவரித்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் நினைத்தது தான் கிடைக்கும். ஒளி குள்ளிம்பரையின் மாணவா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் நினைத்தது தான் கிடைக்கும்ன்ற அர்த்தம். நினைத்தது தான் கிடைக்குங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும்ன்ற அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் உடனே பணக்காரனாகவும் நினைக்கிறோம், அது கிடைச்சிருமா? அந்த அர்த்தம் இல்லை. ஒரு செயலை எந்த நோக்கத்துக்கு செய்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்கு தான் கிடைக்கும்ன்ற அர்த்தம். ஒளி குள்ளிம்பரையின் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாணவா, ஒரு தொழுகிறான், தொழுவையை கொண்டவனுடைய நீயத்து என்ன? நம்மளை நாலு பேர் பாராட்டணும் அப்படிங்கிற நீயத்தை வச்சுருந்தான்னு சொன்னால் அதுதான் கிடைக்கும். நம்ம நினைக்கிற பொருள்லாம் கிடைக்கும்ன்ற அர்த்தம் இது கிடையாது. ஒரு செயலை செய்யும் பொழுது எதை நோக்கமாக நினைக்கிறீர்களோ அந்த நோக்கம்தான் கிடைக்கும்ன்ற அர்த்தம். ஒளி குள்ளிமுறையின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது மாணவா, அவன் நினைத்தது தான் இருக்கிற. நினைத்தது ஒரு மனுஷன் கிடைக்குமா? நேரடி வார்த்தைக்கு பார்த்தா அப்படி தான் வருது, அந்த அர்த்தத்தை தர்ற மாதிரி தான் இருக்கிறது. எல்லா மனுஷனும் என்ன செய்வான்? ஒரு பங்களா வாங்கணும்னு நினைப்பான், கிடைச்சிருமா? கார் வாங்கணும்னு நினைப்பான், கிடைச்சிருமா? அல்லது பெரிய கோடீஸ்வரனாக நினைப்பான், கிடைச்சிருமா? கிடைக்காது. எல்லா நாட்டினா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நினைச்சது கிடைக்குங்கிறதுக்கு நம்ம அப்படி அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. எப்படி செய்யணும்? ஒளி குள்ளிமுறையின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது மாணவா, அவன் நினைத்தது தான் இருக்கிறது. இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு அமலை செய்யும் பொழுது, ஒரு தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு போர் செய்கிற ஒரு வணக்கமாக இருக்கட்டும், அதை செய்யும்போது மறுமைக்காக செய்கிறேன்னு நினைச்சாண்டா மறுமையில் கிடைக்கும், துன்யாவுக்காக நினச்சானா துன்யாவில் கிடைக்கும். அந்த அர்த்தம். ஒரு செயலை செய்யும் பொழுது அவன் எந்த நோக்கத்தில் செய்கிறானோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ப தான் அமையும்ன்ற அர்த்தமே தவிர, நினச்சதெல்லாம் கிடைக்கும்ன்ற இதுக்கு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. அப்போ ஒளி குள்ளிமறையின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறதுனா, ஒரு செயலை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது மாணவா, அந்த செயல் மூலம் அவன் எதை நாடுகிறானோ. மாணவா பி அமலிஹி, அங்கே வச்சுக்கணும், மாணவாண்டா மாணவா பி அமலிஹி, அவனுடைய அமலை கொண்டு அவன் எதை நினைக்கிறானோ அதுதான் கிடைக்கும். இதை கொஞ்சம் விளக்கிட்டாங்களா? இன்னும் விளக்குறாங்க மறுபடி. அல்ல அமாலு பின்னியத்து கொஞ்சம் மூடலாக இருக்குது, அதை கொஞ்சம் விளக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை குள்ளிமுறையின் மாணவான்னு விளக்கிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதை விளக்குறாங்க. எப்படி விளக்கிறாங்கன்னு கேட்டால், ஃபமன் காணத்து ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத்து அமைந்து விட்டதோ. இலல்லா ஹிஜ்ரத்துன்னா ஒரு ஊரில் இஸ்லாமியனாக வாழ முடியாத நிலை ஏற்படும் பொழுது, அது இஸ்லாத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அந்த ஊரை விட்டு வெளியேறுவதற்கு பேர் தான் ஹிஜ்ரத்து. சொத்து சுகத்தைனா விட்டுட்டு போகிறது. பெரிய ஒரு வணக்கம் இது, பெரிய ஒரு ஜிஹாதில் சேர்ந்தது இது. அப்போ ஃபமன் காணத்து ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத்து அமைந்து விட்டதோ, இலல்லாஹி ஒரு ரசூலிஹி, அல்லாவை நோக்கியும் ரசூலை நோக்கியும். ரசூலை நோக்கினே ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இப்போ ரசூலை நோக்கிலாம் ஹிஜ்ரத் பண்ணிடக்கூடாது. ரசூல் இந்த அந்த காலத்தில் ரசூலை நோக்கி தான் போனாங்க. மதீனாவில் ரசூலாக இருக்கிறாங்க, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து புறப்பட்டு போய் என்ன செய்கிறாங்க, அல்லாவை நோக்கி தான் ஹிஜ்ரத் இருக்கணும். இதில் ரசூலை நோக்கின்னு வர்றதுனால, நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு சைனாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு முஸ்லீமாக வாழ முடியலை, அதை விட்டு புறப்பட்டு போகிறதா இருந்தால் அல்லாவை நோக்கி தான் போக முடியும். ரசூலை நோக்கி நீங்கள் போக முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் அங்கிருந்து புறப்பட்டு ஏதோ ஒரு வர உங்களை அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு ரசூலிகின்னு நம்ம சேர்க்க முடியாது. அல்லாவை நோக்கி தான் நம்ம ஹிஜ்ரத் இருக்கும், ரசூலை நோக்கி இருக்கவே இருக்காது. இதுலேயும் அப்படி வருதுன்னு கேட்டால், அன்றைய சந்தர்ப்பத்துக்கு உள்ள ஒரு சொல்லுது. அன்றைய சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சு? எல்லாம் மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் பண்ணாங்க. அப்போ மக்காவுல இருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவை நோக்கி போகும் பொழுது, மதீனாவை நோக்கிறது அந்த ஹிஜ்ரத்துங்கிற வணக்கம் அல்லாவுக்கு ஆயிருந்தாலும், ரசூல் அங்கே தானே இருக்கிறாங்க, ரசூலை நோக்கி போகிறாங்க. ரசூலை நோக்கி என்ன செய்கிறாங்க போ, அதனால தான் ரசூலின்னு வந்திருக்கு. இபாதத்தை ரசூலை கூட்டாக்கக்கூடாது, வழங்குதா? அந்த பயணத்தில் ரசூல் இருந்தால் ரசூலை போய் அடையிறோம்ல. ரசூல் அங்கே இருந்ததுனால ஹிஜ்ரத்து பண்ணி ரசூல்கிட்ட போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய நோக்கம் வந்து அல்லாவுக்காக தான் இருக்கணும். அதுதான் ரெண்டையும் சேர்த்து சொல்லப்படுது, ஃபமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூ இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவை நோக்கியும் ரசூலை நோக்கியும் இருக்கிறதோ. அப்போ அப்படின்னா ரசூலை நோக்கி ஹிஜ்ரத் செய்யலாம்னு அர்த்தம் வச்சுக்கிறக்கூடாது. அல்லாவை நோக்கி தான் ஹிஜ்ரத்து,
ரசூலை நோக்கிங்கிறது அந்த நோக்கமாக கொள்வதுன்ற அர்த்தம் இல்லை. ரசூலை போய் அடையிறோம்ல, அவங்க தானே மதீனாவில் இருக்கிறாங்க, மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி அங்கே தானே போக வேண்டி இருக்குது, அதனால் ரசூலுகிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்போ யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவை நோக்கி ரசூலை நோக்கி இருக்கிறதோ, இப்போ ஹிஜ்ரத்து ஹூ, அவருடைய ஹிஜ்ரத்து இலல்லாஹி ரசூலுஹி, அல்லாவையும் ரசூலை நோக்கியதாக அமையும், அமையும்னு வச்சுக்கணும், அங்கே சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணும்போது அல்லாவுக்காக நான் நாட்டை விட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீ அல்லாவுக்காக போனேன்ற அர்த்தம். வேறு நோக்கத்துக்கு போனீங்கன்னா அந்த வேறு நோக்கம் தான் உனக்கு கிடைக்கும். அப்போ உமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூலி துன்யா, ஒருவனுடைய ஹிஜ்ரத்து வந்து துன்யாவுக்கு இருக்குமே ஆனால், உமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூ, ஒருவனுடைய ஹிஜ்ரத்து வந்து லி துன்யா, துன்யாவுக்கு இருக்கும் என்று சொன்னால், யுசீபுஹா, அந்த துன்யாவை பெற்றுக்கொள்வான். அசாப என்றால் பெற்றுக்கொண்டான், யுசீபு என்றால் பெற்றுக்கொள்வான், யுசீபுஹா. அப்போ துன்யாவுக்குன்னு போனியா, அங்கே மதீனாவுக்கு போனால் நல்ல பேரிச்சம் பழமெல்லாம் கிடைக்கும்னு போனீங்கன்னா அது கிடைக்கும். மதீனாவுக்கு போனீங்கன்னா நல்ல தோட்டம் தொருளாம் வாங்கலான்னா அது கிடைக்கும். அப்போ உமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூலி துன்யா, ஒருவனுடைய ஹிஜ்ரத்து துன்யாவுக்குரியதாக இருக்கும் என்று சொன்னால், யுசீபுஹா, அதனை அவன் பெற்றுக்கொள்வான். அவ் அல்லது இம்ராத்தின், உமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூ இளம்ராத்தின் அப்படி வச்சுக்கிறேன், ஒரு பெண்ணை நோக்கியதாக ஹிஜ்ரத் இருக்குமே ஆனால், இங்கே அத்துப்பு செஞ்சிருந்தது லி துன்யாவில் அத்துப்பு, லி இம்ராத்தின் வந்துடும். உமன் காணத்து ஹிஜ்ரத்து ஹூ லி இம்ராத்தின், ஒருவன் ஹிஜ்ரத் செய்வது ஒரு பெண்ணுக்காக இருக்குமானால், ஹிஜ்ரத் செஞ்சு போகிறான், மக்காவில் வந்த பெண்கள் அழகாக இல்லை, மதீனாவுக்கு போனால் நல்ல அழகான பெண்கள் கிடைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் பண்ணுறான். மார்க்கத்தை காத்துக்கிறேன்னு கொள்கைங்கிறதுலாம் கிடையாது, மதீனாவுக்கு போனால் மக்காவோட கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு போனானே ஆனால், எத்த சப்வஜுஹா, அவளே அவன் மணந்து கொள்வான். அந்த ஹிஜ்ரத்துடைய நோக்கம் வந்து திருமணம் செய்வதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். எனவே இப்போ ஹிஜ்ரத்து ஹூ, ஒருவனுடைய ஹிஜ்ரத் என்பது இலாமா ஹாஜர இலைஹி, எதை நோக்கி ஹிஜ்ரத் செய்தானோ அதுவாகவே இருக்கும். நீங்கள் எதை நோக்கி ஹிஜ்ரத், எந்த நோக்கத்திற்கு ஹிஜ்ரத் செய்கிறீர்களோ அது மாதிரி ஆயிரும். இப்போ இன்னமல் லாமால் பின்னியாத் என்பதற்கு இது விளக்கம். எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்துன்னா, நீங்கள் பெருமைக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த பெருமைக்கு உள்ளதாக பெருமை தான் கிடைக்கும், புகழுக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சால் புகழ் தான் கிடைக்கும், மறுமைக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சால் மறுமை தான் கிடைக்கும். அந்த ஒரு கருத்து உட்பட தான் இது வருகிறது. இதனுடைய விளக்கத்தை வந்து 1வது ஹதீஸை விளக்கும் போது உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு கேட்டால், 1வது ஹதீஸாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஹதீஸே இதுதான். இன்றைக்கி 54 ஹதீஸை பார்க்குறோம், இதே புகாரில் முதல் ஹதீஸாக இதான் வந்திருக்கிறது. மேலும் எங்கெல்லாம் இது வருதுன்னு கேட்டால், 2529, 3898, 5070, 6689, 6953, இத்தனை இடங்களில் இதே ஹதீஸ் புகாரில் இருக்கும். புகாரியில் இந்த ஹதீஸ் வந்து மொத்தம் வந்து இது 5-6 இடத்துல இருக்கா, 7 இடம் ஆச்சு மொத்தம். இந்த இடத்தையும் சேர்த்து 54 சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த புகாரியில் 7 இடங்களில் இந்த ஹதீஸை கொண்டு வர்றார். அந்த மீதி உள்ள 6 இடம் தான் நான் சொன்னது. சரி, அடுத்து 55வது ஹதீஸ், ஹததனா ஹஜ்ஜாஜிபுன் மின்ஹால், ஹஜ்ஜாஜிபுன் மின்ஹால் என்பவர் நமக்கு சொன்னார். புகாரி சொல்கிறாரு, ஹததனா ஹஜ்ஜாஜிபுன் மின்ஹால், ஹஜ்ஜாஜிபுன் மின்ஹால் என்பவர் நமக்கு சொன்னார். கால ஹஜ்ஜாஜி சொல்கிறாரு, ஹததனா ஷோபா, ஷோபா என்பவர் நமக்கு சொன்னார். அந்த ஹஜ்ஜாஜிக்கு சொன்னால் யார், ஷோபா. கால ஷோபா சொல்கிறார், இப்போ அக்பரணி அதீபுனு சாபித்தின், அதீபுனு சாபித் என்பவர் நமக்கு எனக்கு சொன்னார், எனக்கு அறிவித்தார். கால அதீபுனு சாபித்து சொல்கிறாரு, சமயத்து அப்துல்லாஹிபுன் யசீத், அப்துல்லாஹிபுன் யசீத் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், சமயத்து அவரை கேட்டிருக்கிறேன்னு வரும். அவரை கேட்க இயலுமா, ஒரு மனுஷனே காதலை கேட்க முடியும், சமயத்து நான் கேட்டிருக்கிறேன், கவுல அப்துல்லாஹிபுன் யசீத்னு வச்சுக்கணும், அப்துல்லாஹிபுன் யசீதுடைய சொல்லை கேட்டிருக்கிறேன், அவரை கேட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சமயத்து ஜெயிதன் ஜெயிதை கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஜெயிதை வந்து ஜெயிதுங்கிறது ஒரு சவுண்டா, ஜெயிதுங்கிற ஒரு ஆள், அப்போ ஜெயிதை வந்து கேட்க முடியாது. இப்போ ஜெயிதை கேட்டேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஜெயிதைய சொல்லை கேட்டேன்னு அர்த்தம். ஏன்னா சொல்ல காதில் கேட்கறது சொல்லத்தான் கேட்க வேணும், ஆளை கேட்க இயலாது. அப்போ சமயத்து அப்துல்லாஹிபுன் யசீத், அப்துல்லாஹிபுன் யசீதிடம் கேட்டேன், யசீது சொன்னதை நான் கேட்டேன், அவர் ரவா அவர் அறிவித்தார். அன் அபி மசூதின்,
இவர் சஹாபி, அபு மசூத் வழியாக அவர் அறிவித்தார். அந்த அபு மசூத் யார் வழியாக அறிவித்தார்னா, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர் சொல்கிறாரு. அபு மசூத் சொல்கிறாரு, எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறார். என்ன சொன்னாங்க? கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அன்ஃபக ரஜுலு, ஒரு மனிதன் செலவிட்டால், அன்ஃபக என்றால் பொருளாதாரத்தை செலவு செய்கிறது, நல்ல காரியங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு பேர் அன்ஃபக. இதா அன்ஃபக ரஜுலு, ஒரு மனிதன் செலவிடுவானேயானால், அலா அகலிஹி, அவனுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறான். யாருக்கு செய்யலை? ஏழைபாளைகளுக்கு செலவு செய்யலை, குடும்பத்துக்கு செலவு செய்கிறான். இதா அன்ஃபக ரஜுலு அலா அகலிஹி, ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்கு செலவு செய்வானேயானால், அதுவும் எப்படி செலவு செய்யணும்னா, எஹத்த சிபுஹா, எஹத்த சபை என்றால் மறுமையில் நன்மை எதிர்பார்த்தாண்டு அர்த்தம். முதல்ல உங்களுக்கு விளக்கிட்டோம், ஹிஸ்பத்துன்னு சொன்னோம்ல, முதல் பாடத்துடைய தலைப்புலேயே, நேற்றைய பாட போன வார தலைப்பில் விளக்கியாச்சு. எஹத்த சிபுஹா, அதன் நன்மையை மறுமையில் எதிர்பார்த்தவனாக குடும்பத்துக்கு செலவு செய்வானேயானால், ஃபஹுவலஹு சதக்கா, அது அவனுக்கு சதக்காவாக அமைந்துவிடும், தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும். நீங்கள் குடும்பத்துக்கு தான் செலவு செய்கிறீங்க, எதுக்காக செலவு செய்கிறீங்க? இறைவா, நீ குடும்பத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறாய், குடும்பத்தை கவனிப்பதுக்கு வந்து கூலி தருவாய், அதுக்காகத்தான் நான் குடும்பத்தை செலவழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வீங்கள, அது கூலி கிடைக்கும்ல, அந்த மாதிரி கூலி எதுக்கு கிடைக்கும்? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவழித்தாலும் கிடைக்கும், பாப்பா அம்மாவுக்கு செலவழித்தாலும் கிடைக்கும். இது அன்பக்கர் ரஜுலும் ஆளாகலிகி, ஒரு மனிதன் தனது குடும்பத்தாருக்கு செலவழிப்பானேயானால், எகத்த சிபுகா, அதனுடைய நன்மையை எதிர்பார்த்து செலவழிப்பானேயானால், ஃபஹுவ லஹு சதக்கா, ஃபஹுவண்டா அந்த செலவழித்தல் என்பது, லகுண்டா அவனுக்கு செய்தவனுக்கு சதக்கத்துன், தர்மமாகும். தர்மம்னா தர்மம் செய்த கூலி கிடைக்கும். எதனால் கிடைக்கிறது? அந்த ஹிஸ்பத்தினால, நீயத்தினால் கிடைக்கிறது. அவன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறதுக்கு கூலி கொடுக்கணுமா? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது கூலி கொடுத்தா ஓகே, அது அல்லாவுக்காக செய்கிற ஒரு வணக்கம். மனைவிக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி அது சதக்கா இப்படி ஆகும்னு கேட்டால் ஆகும். எதனால் ஆகும்னு கேட்டால், அவன் எகுத்த சிபுகா, அது நினைக்கிறான்ல, எகுத்த சிபுனா மறுமை கூலியை எதிர்பார்க்குறான். அப்போ எண்ணம் வந்து, நம்ம மனைவிக்கு செலவழித்தாலும், தாய் தந்தைக்கு செலவழித்தாலும், தாய் தந்தையரை கவனிக்குமாறு அல்லாஹ் என கட்டளையிட்டிருக்கிற காரணத்தினால் நான் அவன் கட்டளை ஏற்று செலவழிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் செலவழித்தீர்களேயானால், அதுக்கு வந்து மறுமையில் கூலி கிடைச்சிருது. நீயத்தினால தான், நீயத்தினால தான் அமலுங்கிறாங்கல்ல, அதுக்கு சப்போர்ட்டாக உள்ள ஒரு இன்னொரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து இதே புகாரியில் 5351 ஹதீஸாகவும் வருது. இப்போ நம்ம 55 படிக்கிறோம்ல, இன்னொரு 3000 ஹதீஸ், இப்போ 5000 ஹதீஸுக்கு தாண்டி போனீங்கன்னா அங்கே ஒருக்க அந்த ஹதீஸை போட்டிருப்பார். 5351 ஹதீஸாகவும் இந்த ஹதீஸு புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ 55 ஹதீஸை முடிச்சிட்டோம், இப்போ 56 ஹதீஸை பார்க்கணும். புகாரியில் 56 ஹதீஸ். இதெல்லாம் விளக்கம் ஜாஸ்தியாக தேவைப்படாத இடங்களாக இருக்குது, அதனால் வேகமாக போயிட்டுருக்கோம். ஹத்ததனா அல் ஹக்கம் இப்னு நாஃபிய், புகாரி சொல்கிறாரு, ஹத்ததனா, நமக்கு அறிவித்தார், அல் ஹக்கம் இப்னு, ஹக்கம் இப்னு நாஃபியின், நாஃபியுடைய மகன் ஹக்கம் என்பார், எனக்கு அறிவித்தார், நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், அஹ்பரனா ஷுஐபுன், நமக்கு ஷுஐபு அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஷுஐபு யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், ரவா அனி ஜுஹ்ரி, அவர் ஜுஹ்ரி என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார் கால, காலனா கால ஜுஹ்ரி, ஜுஹ்ரி சொல்கிறாரு, ஹததனி ஆமீருபுன் சஅதின், ஆமீருபுன் சஅது என்பார், எனக்கு அறிவித்தார், ஆமீருபுன் சஅது என்பார், எனக்கு அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, அன் சஅதிபின் அபி வக்காஸின், சஅதிபின் அபி வக்காஸ் வழியாக அறிவித்தார். இந்த ஆமீருபுன் சஅதுன்னு இருக்குல்ல, இந்த சாது வந்து சாதிபின் அபி வக்காஸ் தான், அவருடைய மகன் தான் இவர், வாப்பா வழி அறிவிக்கிறார். ஹத்ததனி ஆமீருபுன் சஅதின், சாதுடைய மகன் ஆமீர் அறிவித்தார். சாதுனா எந்த சாதி? இவர் சாதுபின் அபி வக்காஸ் தான் சாதுன்னு இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ ஆமீருபுன் சஅதின், சாதுபின் அபி வக்காஸுடைய மகன் எனக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னா, அன் சாதிபின் அபி வக்காஸின், சாதுபின் அபி வக்காஸ் வழியாக அறிவித்தார். அப்போ ஆமீர் வந்து பாப்பா வழியாக அறிவிக்கிறார். இந்த சாதுபின் அபி வக்காஸுங்கிறது இந்த 10 தோழர்களில் இவர் ஒரு ஆள், சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட 10 தோழர்களில் முக்கியமான ஒரு ஆள் சாதுபின் அபி வக்காஸ். அவர் வழியாக அவருடைய மகன் ஆமீர் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார்.
சாத் பின் வக்காஸ் அன்னஹு அக்பரஹு, சாத் பின் வக்காஸ் என்பவர் அவருக்கு அறிவித்தார். யாருக்கு? அவருடைய மகன் ஆமீருக்கு அறிவித்தார். என்ன அறிவித்தார்னு கேட்டால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்படின்னு இந்த செய்தியை அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு இந்த சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய ஹதீஸ். இது அந்த பெரிய ஹதீஸில் ஒரு துணுக்கு எடுத்து நினைஞ்சிருக்காரு, இவர் போட்டிருக்கிறார். இது பெரிய ஒரு ஹதீஸு. அந்த பெரிய ஹதீஸில் ஒரு துணுக்கு மட்டும் எடுத்து நினைஞ்சிருக்காரு, தனியாக நம்பராக போட்டிருக்கிறார். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னக்க நீ லன் துன்ஃபிக்க நஃபக்கத்தன், எந்த ஒரு செலவையும் நீ செலவிடுவது இல்லை. தபுத்தகை பிஹா வஜிகல்லாஹி, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய முகம், வஜிகண்டா முகம், முகத்தை கொண்டு கருத்து வந்து திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீ செலவிடுவது இல்லை. இல்லா உஜிர்த்த அலைஹா, அதற்கு நீ கூலி கொடுக்கப்பட்டே தவிர, நீ எதை செலவழித்தாலும் கூலி கொடுக்கப்படுவாய். இந்த லன்கிறது வந்து எதிர்மறையாக வர்றதுனால, அதுக்கு பிறகு இல்லை வருதுல, இந்த ரெண்டையும் ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா அர்த்தம் கரெக்டாக வந்துடும். நீ ஒரு ஒரு செயலை செலவழித்தாயானால் உஜிர்த்த அலைஹா, அதற்காக கூலி கொடுக்கப்படுவாய் அப்படிங்கிறத ஒரு எதிர்மறையான ஸ்டைலில் இது சொல்லப்படுது. எப்படி? இன்னக்க லன் துன்ஃபிக்க நஃபக்கத்தன், எந்த ஒரு செலவையும் நீ செலவு செய்ய மாட்டாய். தபுத்தகை பிஹா வஜிஹல்லாஹி, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செலவு செய்ய மாட்டாய். இல்லா உஜிர்த்த அலைஹா, அதுக்கு கூலி கொடுக்கப்பட்டே தவிர நீ செலவிட மாட்டாய். அப்போ செலவழிச்சா கூலி கிடைக்கும்னு அர்த்தம். செலவழிச்சான செய்யும் கூலி கிடைக்கும். எந்த ஒரு செலவை செஞ்சாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தபுத்தகை பிஹா வஜிஹல்லாக இருக்கணும். இதான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செலவழிக்கணும். பாப்பாவுக்கு செஞ்சாலும் சரி, ஏழைக்கு செஞ்சாலும் சரி, மதரசாவுக்கு செஞ்சாலும் சரி, அனாதைக்கு செஞ்சாலும் சரி, பள்ளிவாசலுக்கு செஞ்சாலும் சரி, அதை செய்யும்போது இந்த செலவீட்டுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், தபுத்தகை பிஹா வஜிஹல்லாஹி, அதை கொண்டு அல்லாஹ்வுடைய முகத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியவனாக நீ செலவழிப்பது கிடையாது. இல்லா உஜிர்த்த அலைஹா, உஜிர்த்தன்னா கூலி கொடுக்கப்படுவது, அஜிர்னா கூலி, அதனுடைய மஜ்ஹூல். இல்லா உஜிர்த்த அலைஹா, அதன் மீது அதற்காக கூலி கொடுக்கப்பட்டே தவிர நீ செலவிடுவது இல்லை. அப்போ செலவழித்தா கூலி கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஆனால் கண்டிஷன் என்ன? அல்லாவின் திருப்தியை நீ நாட வேண்டும், அல்லாவின் திருப்தியை நாடி செலவழிக்கணும். அப்போ எந்த செலவு செஞ்சாலும்ன்றது சொல்கிறோம், எந்த செலவு செஞ்சாலும் கிடைச்சிடும். எந்த செலவுண்டவுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, பெரிய ஒரு பள்ளிவாசல் கட்டுறது, மதரசா கட்டுறது, இந்த மாதிரி செலவுன்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி செலவுக்கு கிடையாது, அந்த மாதிரி செலவுங்க இருக்கிறது, அதை மட்டும் இது குறிக்கலை. எந்த செலவையும் குறிக்கும் என்பதை விளக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஹத்தா மா தஜ் அலு ஃபீஃபாமி இம்ராத்திக்க, இம்ராத்னா மனைவி, இம்ராத்னா பொதுவாக பெண்ணு, உன்னுடைய பெண்ணுன்னு சேர்த்துட்டாங்கன்னா மனைவின்ற அர்த்தமாக மாறிக்கணும். இம்ராத்துன் பெண்ணு, இம்ராத்துக்க உன்னுடைய மனைவின்ற அர்த்தம், இம்ராத்துன் பெண்ணு, இம்ராத்து ஜெயதின்னா ஜெயதுடைய மனைவி. இந்த இம்ராத்து என்பதை ஒரு ஆளோட சேர்த்துட்டா பெண்ணுன்ற அர்த்தம் செய்யக்கூடாது. முட்டையாக சொன்னால் தான் பெண்ணு, இம்ராத்துனா பெண்ணும்போம். இம்ராத்துன் நபின்னா நபியுடைய மனைவி, இம்ராத்து அபிபக்கர்னா அபுபக்கருடைய மனைவி, இம்ராத்து இப்ராஹிம்னு கேட்டால் இப்ராஹிமுடைய மனைவி, அல்ல அவருடைய மனைவி இவருடைய இம்ராத்து ஹூ அல்லது இம்ராத்து க இப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால், அந்த இம்ராத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தமாயிரும், மனைவின்னு அர்த்தமாயிரும். இம்ராத்திக்கேண்டா உனது மனைவி. ஃபமு என்றால் வாய், வாய்க்கு வந்து ஃபமுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபமி இம்ராத்திக்க உன் மனைவியின் வாய், ஃபீ ஃபீன்னு சொன்னால் அதில் இதுலேன்னு வரும்போது அந்த அர்த்தம், ஃபீ ஃபமி இம்ராத்திக்க உன் மனைவியின் வாயில், ஃபீ ஃபமி இம்ராத்திக்கன்னு என்னதான், உன் மனைவியின் வாயில், மா தஜாலு எதை வைப்பாயோ ஊட்டுவாயோ, இந்த ஊட்டுவதற்கு வருது, உன் மனைவியின் வாயில் எதை ஊட்டுவாயோ அது உட்பட, ஹத்தான உட்பட, அதாவது எதை செலவழித்தாலும் கூலி கிடைக்கும், உன் மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விட்றீல அது கூட கூலி கிடைக்கும். ஆனால் அது எந்த அடிப்படையில் கிடைக்கும்னு கேட்டால், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி நீ நாடணும். நீ அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி எதை செஞ்சாலும் கூலி இருக்கிறது. எது வரைக்கும் கூலி இருக்குது என்று கேட்டால், ஹத்தா மா தஜாலு, நீ ஊட்டு தஜாலுன்னு ஆக்குவதுன்னு அர்த்தம்,
இது வந்து ஆக்குறதுன்னு பொருந்தாதுல்ல. நம்ம தமிழுக்கு வந்து உன் மனைவியின் வாயில் ஆக்குவதை தவிரன்னா சோறப்படி ஆக்குறேன்னு அப்படி செஞ்சிருவாங்க. மனைவியின் வாயில் வாய்ப்பதுன்னா அந்த ஊட்டுவதுங்கிறக்குள்ள சொல்லாக தமிழுக்கு ஊட்டுவதுன்னு வார்த்தை வச்சுருக்கிறான். அவங்க ஆக்குவதுன்னு வச்சுருக்காங்க அரபியில். ஹத்தாமா தஜாலு, நீ ஊட்டுவது உள்பட, ஃபீ ஃபமிலி ஃபீ ஃபமி இம்ராத்திக்க ஃபமிம்ராத்திக்க, உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுவது உட்பட. ஹத்தானா உட்படங்கிறது அர்த்தம், வரைன்ற அர்த்தம். உட்பட எதை நீ செலவழித்தாலும் கூலி கொடுக்கப்பட்டே தீர்வாய், கூலி கொடுக்கப்படாமல் நீ செலவழிக்க முடியாது அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க. இதுவும் அந்த கருத்தை வெளிப்படுத்து. எந்த கருத்தை? எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள். இந்த எண்ணத்தினால அந்த கூலி கிடைக்குது. மனைவிக்காக ஒருத்தன் வந்து ஊட்டி விட்றான், அதுக்கு கூலி கிடைக்குதுன்னா எதனால்? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செஞ்சதுனால. அப்போ இந்த ஹதீஸ் வந்து 6373 இருக்கிறது, 5668 இருக்கிறது, 4409 இருக்கிறது, 1295 இருக்கிறது, 6733 இருக்கிறது. இந்த அஞ்சு இப்போ ஒன்று இப்போ உள்ள சேர்த்தா 6. இப்போ படிச்சு 56 படிக்கிறோம்ல, 56வதாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து இதே புகாரியில் இந்த 5 இடங்கள்லையும் இடம்பெற்றிருக்கிறது. இது நீண்ட ஹதீஸ் என்னன்னு கேட்டால், பின்னாடி வர வேறு ஹதீஸ்னால் நீண்ட ஹதீஸாக வரும். என்ன வரும்னு கேட்டால், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்படுறேன், நெருங்கிருச்சு மரணம் நெருங்கிருச்சு, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது அப்படின்னு தர்மம் செய்யணும்னு கேட்பார்ல. அப்போ தான் அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ எதை செலவழித்தாலும் அது கூலி இருக்குது, நல்ல காரியத்தை செலவழித்தாலும் கூலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வேறு வேறு ஹதீஸில் இது கொஞ்சம் விவரமாக வரும். இது நமக்கு போதும், நமக்கு இந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். அடுத்து வந்து அடுத்து இப்போ 57வது ஹதீஸுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை போடுறாரு. பாடம் என்ன போடுறாருன்னு கேட்டால், பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றை பற்றிய பாடம். கௌல்னா கூற்று, சொல், அவங்களுடைய சொல்லை பற்றிய பாடம். என்ன சொல்லுன்னு கேட்டால், அத்தீனு அந்நசீஹா, நசீகத்து என்று சொன்னால் பிறர் நலம் நாடுவதுன்னு அர்த்தம். நசீகத்துன்னு என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய நன்மையை நாடாமல் அடுத்தவனுக்கு நன்மையை தரும்னு நாடுவது, அடுத்தவருடைய நன்மைக்காக வேண்டி செய்கிறதுக்கு பேர் தான் தீனுண்ட. தீனுக்கே அர்த்தம் என்னென்று கேட்டால், அத்தீனு, தீனு என்பது அந்நசீஹா, பிறர் நலம் நாடுதலாகும் என்ற நபியின் சொல்லை பற்றிய பாடம். பாபி கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு என்ன சொல்லு? அத்தீனு அந்நசீஹா, தீன் என்பது நசீகத்து தான் என்ற நபியின் சொல்லை பற்றிய பாடம். அப்போ தீனுங்கிறது இருந்தால் என்னவாக இருக்குன்னா, வெறும் தொழுக நோன்பு அது மட்டும் தீன் கிடையாது. தீனுன்னு சொன்னால் பிறருடைய நலத்தை நாட வேண்டும், பிறருடைய நன்மையை நாட வேண்டும், அதுதான் தீனு. மார்க் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வெவ்வேறு மார்க்கங்கள் வந்து நசீகத்து அடிப்படையில் இருக்காது, அவன் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் இருக்கும். இஸ்லாம் மார்க்கம் மட்டும் என்ன செய்யுதுன்னா, பிறருடைய நலம் நாடுதல்னு என்ன செய்யணும், எல்லாருக்கும் நல்லது நாடணும், எல்லாருக்கும் நன்மையை நாடுவது நசீகத்து தான் தீன் என்பது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நன்மை நாடுதல் யாருக்கு நன்மையை நாடுவது? லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக நன்மையை நாடுவது. அல்லாஹ்வுக்காக என்னென்ன நல்ல காரியம் செய்யணும் அதை செய்வது. ஒளி ரசூலிஹி, ரசூலுக்காக நன்மையை நாடுவது. ஒளி ஐம்மத்தில் முஸ்லிமீன, முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்காக நன்மையை நாடுவது. ஐமத்துங்கிற வார்த்தை இமாம் என்கிற சொல்லுக்கு பன்மை ஐமத்துன், இமாம் என்றால் ஒரு தலைவர், ஐமத் என்றால் தலைவர்கள். ஒளி ஐமத்தில் முஸ்லிமீன, முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்கு நன்மையை நாடுவது. ஆம்மத்திஹிம், ஆம்மத்துனா பாமரர்கள், அவர்கள் பொதுமக்கள். ஆம்மத்துனா யாருக்கு சொல்கிறது? ஆம்மத்துஹும்னா அவர்களில் பொதுவானவர்கள். பொதுவானவர்கள்னு சொன்னால் தலைவர் அந்த மாதிரியான பொறுப்புலாம் இல்லாமல் ஆர்டினரி மக்கள் இருப்பாங்களே, சாதாரண குடிமக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு நன்மை நாடணும். தீன் என்றால் நசீகத்து. நசீகத்துன்னு சொன்னால் நம்ம முக்கியமான தலைவருக்கு மட்டும் நல்லது நாடுன்னு அர்த்தம் கிடையாது, தலைவர்களுக்கும் நல்லது நாடு, பொதுமக்களுக்கும் நல்லது நாடு. ஆமலே ஐம்பத்தில் முஸ்லிமீன வாமத்திகம், முஸ்லீம்களுடைய இமாம்களுக்கும் நன்மையை நாட வேண்டும். ஆமத்திகம், அவங்களுடைய பாமரர்களுக்காக வேண்டியும் நாட வேண்டும். இது பாடம். இதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. தௌபாவில் 9வது சூராவில் 91வது வசனத்தை எடுத்து போட்டு, ஓ கௌலிஹி தாலா,
அல்லாவுடைய சொல்லை பற்றிய பாடம் அங்கே அத்துவு செஞ்சுக்கிறது. பாபி கவுலிஹி தாலா, அல்லாவுடைய சொல்லை பற்றிய பாடம் என்ன சொல்லு? இதா நசஹூல் இல்லாஹி வரசூலிஹி, அவர்கள் இதா நசஹூ நலம் நாடுவார்களேயானால், லில்லாஹி வரசூலிஹி, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நலம் நாடுவார்களேயானால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் வந்து 99வது வசனத்தில் சொல்லுகிறான். அதை எடுத்துக்கொண்டாந்து நசீகத்துக்கு ஒரு சான்றாக போடுறார். அந்த வசனத்தை சொன்னதுனால அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதாவது போருக்கு போகிறாங்க, போருக்கு போக வேண்டிய அவசியம் வருது, எல்லாரும் போகணும். பலவீனர்களுக்கு போக முடியுமா? நோயாளிக்கு போக முடியாது. பலவீனர்களாக இருக்கான், 85 வயசு கிழவனாக இருக்கான், போக முடியுமா? போக முடியாது. அல்லது போவதற்குரிய தளவாடங்கள் வந்து சொந்தமாக தான் அந்த காலத்தில் தயாரிச்சிக்கிறணும். இராணுவத்துக்குன்னெலாம் வச்சுருக்க மாட்டாங்க, குதிரை வாழ் போக்குவரத்துலாம், அது உள்ளவங்க தான் போருக்கு போவாங்க, இல்லாட்டி போக முடியாது. அப்போ அந்த மாதிரி சாதனங்கள் இல்லைங்கிறதுனால போகாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் போருக்கு செல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது குற்றம் கிடையாது. எப்போ குற்றம் கிடையாதுன்னு கேட்டால், இதா நசஹூல் இல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையை நாடி நலம் நாடி அவங்கள் போகாமல் இருந்தால் குற்றம் இல்லை. அப்போ போருக்கு போகாமல் இருப்பது பொதுவாக குற்றம். நான் போகத்தான் செய்யணுங்க, அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையை நாடித்தான் நான் போக போகிறேன், என்கிட்ட காசு இல்லை, எனக்கு போவதற்கு சக்தி இல்லை, வசதி இல்லை, நான் கிழவனாக இருக்கிறேன், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று இருப்பார்களே ஆனால் அவர்கள் ஏன் போருக்கு செல்லணும் நல்லா கேட்க மாட்டான். எப்போ கேட்க மாட்டான்? அல்லாஹ் ரசூலுக்கு நலம் நாடி இருக்க வேண்டும். நம்ம போகாமல் இருப்பது வந்து துரோகம் செய்வதற்காக இல்லை, எனக்கு ஏழும்னா நான் போயிடுவேன், அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையை நாடி வந்து என்ன செய்வேன்னு வந்து நாங்கள் போகாமல் இருந்தோம் என்றால் குற்றம் இல்லைன்னு ஒரு வசனம் வருது 99. அதைத்தான் அவர் எடுத்து காட்டுறார். ஓ கவுலிஹி தாலா இதான சவுல் இல்லாய் ஒரு சூழ்கி, அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையை நாடுவார்களே ஆனால் என்ற சொல் பற்றிய பாடம்னா, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறது கூட அல்லாஹ் ரசூலுடைய நன்மை அதில் அடங்கியிருக்கணும். இது வந்து செய்யாமல் தான் இருக்கிறாங்க, போருக்கு போகாமல் இருக்கிறாங்க, அதில் கூட என்ன நோக்கம் இருக்கணும்? அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையை நாடுகிற நோக்கம் இருக்கணுமே தவிர, நம்ம போருக்கு போகாமல் இருந்து முகமது தோற்று போகணும் இவருடைய படை அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தில் அவர்கள் செல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் மீது குற்றம் இல்லைன்ற இதை போட்டுட்டு ஹதீஸு 57வது ஹதீஸை சொல்கிறார். 57வது ஹதீஸை நம்ம அடுத்த வாரத்தை பார்ப்போம்.